தேடி வர அப்படி எல்லாம் போச்சுன்னா காட்டு உலகங்களோட பிரச்சனை இருக்குது. அதுக்கு காவல் இருக்க வேண்டியதாக இருக்குது. சின்ன சின்ன வேலை செஞ்சோம்னா காற்று வராமல் தடுத்துடலாம். கிளியராக வந்தங்காட்டி அட்வான்ஸே போட்டாச்சு, இல்லைன்னா கிளியராக இருக்கிற பூமியை டக்குன்னு யாராவது வந்து முடிச்சுட்டு போயிடுவாங்க. இல்லைங்க வந்தாச்சுன்னா அப்படியே வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். லைன் வேணா தட்கல் ஒன்று வாங்கிக்கலாம், இல்லை சோலாருக்கு போடுறதுனால போட்டுக்கலாமுங்க. நேராக விண்டுவெளில் சுற்றி ஓடிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு காத்தாடி போட்டு கரண்ட் எடுத்துட்டு இங்கே ஒரு 8 மாதம் காத்தாடி சுற்றிட்டே இருக்குது, கரண்ட் பிரச்சனையே இருக்காது. இந்த காட்டில் நெல்லுலேருந்து கொள்ளு வரைக்கும் எல்லாமே விளையும். பலாமரம் மாமரம் எல்லா மரம் வரை எல்லா மரம் நல்லா காய்க்குங்க. சொத்து சொத்துன்னு சொல்கிறோமில்ல, அது சொத்தில் வந்து நண்பர்களும் வர்றாங்க. ஆடு மாடு அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ தென்காசியிலிருந்து ஒரு 25 கிலோமீட்டர் கிழக்கு இருக்கிறோமுங்க. இங்கே வந்து ஒரு லேண்டு கார்த்தி அட்வான்ஸ் போட்டிருக்காரு. அந்த லேண்ட் எப்படின்னா இப்போ சொல்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்தேன். இது நல்ல செம்மன் பூமி, ஒரே ஸ்கொயராக இருக்குது, 7 ஏக்கர் 20 சென்ட்டுங்க. இது வந்து தெற்கு சைடு வந்து 700 அடி ரோடு ஃபேஸு, தார் ரோடு. தார் ரோட்டுக்கு அந்த பக்கம் தென்னந்தோப்பு இருக்குது, பார்த்துக்குங்க. அதே மாதிரி கிழக்கால் வந்து ஒரு 20 அடி அது பொது ரோடுங்க, மண்ணு தடம். மேக்கிங் வந்து 20 அடி மண்ணு தடம். அந்த பக்கம் கிழக்க அது வடக்க மட்டும்தான் வந்து வேற ஒருத்தர் நிலம், ஒரே ஸ்கொயராக இருக்குது. இங்கே வந்து இதுக்கு முன்னாடி இது காடு ஃபுல்லாக சொட்டு நீர் ஓட்டிருக்காங்க, 3 போர் இருக்குது. லைனை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க, பூந்தோட்ட சர்வீஸ் வச்சுருந்துருக்காங்க. அது ஏதோ கொரோனாக்கு அப்புறம் அவங்க வரல, டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது 12,500 ரூபா கட்டினா திருப்பி அந்த லைன் வந்துடும். எல்லா விவசாயம் நல்லா வருங்க, கீரை காய்கறி பழங்கள் தென்னை மரம் எல்லாமே நல்லா வரக்கூடிய ஒரு இது. வெவ்வேறு இதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் டாக்குமெண்ட் பிரச்சனை, தடத்து பிரச்சனை. அப்புறம் நேராக கொண்டு போய் ஓனர் கிட்டுவிட்டால் அது ரேட்டு முடிகிறதில்லை, சிட்டிங்க சொல்லி 8 மணி நேரம் உட்காந்து மனுஷனை ஓஞ்சி போயிடுறது. அதனால் வந்து அட்வான்ஸே போட்டாச்சுங்க. ரேட்டு சொன்னால் அவ்வளோதான், இதில் உட்காந்து பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. ரேட் ஓகேனா டாக்குமெண்ட் கிளியராக இருந்தால் வந்து வாங்கிக்கிங்க. பூமி பொறுத்த வரைக்கும் நல்ல பூமி, நல்ல செம்மன் பூமி. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அது தெரியுது பாருங்க, நல்ல தென்னை மரம் நல்லா வந்திருக்குது. சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்கிறாங்க, காடு ஃபுல்லாக சொட்டு நீரும் இருக்குது, 2 ரூம் இருக்குதுங்க, 2 சைடு கேட் இருக்குது, கிழக்கையும் கேட் இருக்குது, மேக்கையும் கேட் இருக்குதுங்க. அந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குது, இந்த பக்கம் ஒரு ரூம், 2 ரூம் இருக்குது. வந்தால் தங்குறதுக்கு மற்ற ஜாமான் வைக்கிறதுக்கெல்லாம் பிரச்சனையும் இருக்காது. போரில் மோட்டரும் இருக்குது, இந்த சொட்டு நீர் எல்லாமே பைப் லைன் ஃபுல்லாக இருக்குது, லேட்ரல் தோசு மட்டும்தான் இல்லை. மற்றபடிக்கு கார்த்தியே லீகலெல்லாம் பார்த்துட்டாரு. நீங்கள் டாக்குமெண்ட் வாங்கி உங்கள் திருப்திக்கு ஒரு தடவை லீகல் பார்த்துக்கலாம், ரேட் ஓகேனா வாங்கிக்கலாங்க. மற்றபடிக்கு பூமி எல்லாமே விளையிற பூமி தான், பிரச்சனை இல்லை. அப்புறம் ரெண்டாவது வந்து மலையடி வார அப்படி எல்லாம் போச்சுன்னா காட்டு உலகங்களோட பிரச்சனை இருக்குது, அதுக்கு காவல் இருக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை, காட்டு உலகங்களுடைய தொல்லையே இல்லைங்க, எல்லாமே நல்லா வரும். நம்ம போட்டு எடுத்த சின்ன சின்ன டெக்னிக்கான வேலை, இந்த காற்றெல்லாம் அடிக்கிறதையெல்லாம் தடுத்துக்கலாம். சின்ன சின்ன வேலை செஞ்சோம்னா காற்று வராமல் தடுத்துடலாம். அதுபோக பூமி அருமையான பூமிங்க. இது வந்து இங்கேருந்து கடையநல்லூர் 30 கிலோமீட்ரு, தென்காசி 25 கிலோமீட்ரு, இந்த தூரத்தில் தான் இருக்குதுங்க. மற்றபடிக்கு தண்ணி வந்து நல்ல தண்ணி, போரில் நல்லாவே நல்ல தண்ணியே இருக்குது. சப்ப கூட இல்லை, நல்லா குடித்தால் கூட தாகமடங்குற அளவுக்கு நல்லது. நீங்கள் பக்கத்தோரத்தில் போய் பார்த்தா கிணறே நம்பி நிற்குது, அள்ளி கூட குடிச்சிட்டு வந்தால். அதே மாதிரி அந்த இந்த வீடியோ கூட அட்டாச் பண்ணுற பார்த்துக்கலாம், கிணறே தோணுனாலும் இங்கே தண்ணி வருமுங்க. அப்புறம் இங்கே எங்கே தடத்து பிரச்சனை இல்லை, நாங்கள் போய் பார்க்குறதெல்லாம் அது ஆளாளுக்கு இங்கே பிரச்சனை, எல்லாம் வாங்கி போட்டு போயிட்டாங்க. தட பிரச்சனை, டாக்குமெண்டில் வந்து பிரச்சனைகள். அதனால தான் இது கிளியராக வந்தங்காட்டி அட்வான்ஸே போட்டாச்சு, இல்லைன்னா கிளியராக இருக்கிற பூமியை டக்குன்னு யாராவது வந்து முடிச்சுட்டு போயிடுவாங்க. இல்லைங்க அந்த இதுக்காகத்தான் அட்வான்ஸ் போட்டு வச்சுருக்குது. கார்த்திகிட்ட ரேட்டு கேட்டுக்குங்க, கீழே வர நம்பருக்கு ஃபோன் பண்ணி ரேட்டு கேளுங்க. ரேட் ஓகேன்னா டாக்குமெண்ட் கிளியராக இருந்ததுனால் வாங்கிக்கலாம். மற்றபடிக்கு அதை நானே சொல்லித்தர்றேன், எப்படி எப்படி வச்சு அது இங்கே என்னென்ன கொண்டு வரலாம் அப்படின்னு. தென்னந்தோப்பு போடல, கொய்யாத்தோப்பு கூட பக்கத்தில் போட்டிருக்கிறாங்க. எலுமிச்சை வந்து நல்லா காய்க்குதுங்க இந்த மண்ணுக்கு. எல்லாமே காய்கறி கீரை மரம் பழங்கள், பக்கத்தில் அவகோடா மரம் கூட இருந்தது பார்த்துட்டு வந்தேன்.
இது 1.5 மாசம் ஆச்சுங்க. எல்லாம் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருந்தது. இந்த கம்பி வேலையெல்லாம் போனது வந்ததெல்லாம் எடுத்து கட்டி வெள்ளை அடிச்சு அதுக்கு பெயிண்ட் அடிச்சு, இது காட்டில் பாதி ஓட்டிச்சு புல்லு போகல, மழை வேஞ்சா ஒரு ஓட்டு ஓட்டி விட்டா நல்லா செக்க செவேர்னு தெரியுமுங்க. வந்தாச்சுன்னா அப்படியே வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். லைன் வேணா தட்கல் ஒன்று வாங்கிக்கலாம், இல்லை சோலாருக்கு போடுறதுனால போட்டுக்கலாமுங்க. நேராக விண்டுவெளில் சுற்றி ஓடிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு காத்தாடி போட்டு கரண்ட் எடுத்துகிட்டு இங்கே ஒரு 8 மாதம் காத்தாடி சுற்றிக்கிட்டே இருக்குது, கரண்ட் பிரச்சனையே இருக்காது. தென்னந்தோப்பு இந்த பக்கம் தென்னந்தோப்புங்க, தெற்கையும் தென்னந்தோப்பு கிழக்கையும் தென்னந்தோப்பு, மேற்காலையும் இப்போ தான் தென்னங்கன் போட்டெல்லாம் வந்துட்டு இருக்குது. இந்த காட்டில் நெல்லிலிருந்து கொள்ளு வரைக்கும் எல்லாமே விளையும். பலாமரம் மாமரம் எல்லா மரம் வரை எல்லா மரம் நல்லா காய்க்குங்க. கீரை காய்கறி அதுவும் நல்லா வரும். இந்த கீழே கிழங்கு வகை நிலக்கடலை அதுவும் நல்லா வரும். ஏன்னா வந்து மேலே வந்து செம்மண்ணும் மணலும் கலந்த மாதிரி பூமி தெரியுது பாருங்க. இந்த லூஸு மணல் கலந்த செம்மண் மேலே, கீழே வந்து செம்மண் சரளையோட கலந்த செம்மண், கீழே ரத்த கலரில் வருங்க. அப்போ வந்து எல்லாமே விளையும். விவசாயம் பண்ணோன்னா தண்ணியும் நல்ல தண்ணி எப்பவும் இருக்குது. உங்களுக்கு வந்து பழங்கள் காய்கறி கீரை இது எல்லாமே வந்து நிலத்தடி நீரை எடுத்து விளைய வச்சு தான் 90% வருதுங்க. டெல்டா ஆத்தோரக்கால் எல்லாமே பார்த்தா கரும்பு நெல் வாழை மூணு தான் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் மஞ்சள் போடுறாங்க. கீரை காய்கறி பண்ணுறதுக்கெல்லாம் அருமையான பூமிங்க. இது ஒரு வேலாகிறா ஒரு அளவாக பண்ணலாம். இதே வந்து ஒரு 50 ஏக்கர் இந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா தினம் 1 டன் அவுட்புட் கொடுத்துட்டே இருக்கலாம். உற்பத்தியாளருக்கு தான் வந்து எப்பவுமே இருக்க முடியும் அப்படின்னு சரோஜக்கா சொல்லுவாங்க. அப்போ எது வந்து விளைச்சல் அதிகமாக இருக்குதோ அதைய ரேட்டை குறைச்சி ஒரு இடத்துல கடை போட்டுறது. திடீர்னு இப்போ போடுறோம்னு வைங்க, கொய்யா போல கிலோ 10 ரூபா அப்படின்னு எந்த வியாபாரி நம்மக்கிட்ட நிற்கவே முடியாது. உற்பத்தியாளர் எவ்வளவுக்கு வேணாலும் விற்கலாம். அப்புறம் ரெண்டாவது ஒன்று வேகமாக வேலை செய்கிறதுங்க. வேகமாக வேலை செஞ்சாதான் லாபம். பொறுமையாக வேலை செய்கிறவங்கனால அது தெரியல. இதுக்கு நிலம் வந்து அவங்கள வச்சுருக்காதுங்க. இங்கே சுலோவா வரல, இல்லை கோமனை தெரிய கட்டிட்டு வெட்டி வீச வேண்டியது தான். உழைப்பு தான் மூலதனம், நிலமே மூலதனம் இல்லை. அப்படி உழைச்சா இதிலிருந்தும் நல்லா எடுக்கலாம். எடுக்கக்கூடிய பூமி தான். என்னடா வந்து காட்டு புரோக்கர் வேலை பார்க்குற அப்படியெல்லாம் இல்லை. கார்த்தி வந்து கேமராவை தூக்கிட்டு வாயா என்ன சென்னையிலிருந்து தூக்கிட்டு வந்து ரெண்டு வீடியோ எடுத்துகிட்டு போகிறாருன்னா அப்புறம் நீங்களும் வந்து பேசி கொடுங்கன்னா அந்த நிலம் எப்படின்னு பார்த்து பேசி கொடுத்து ஆகணும் சரிங்களா. இதுக்கு பேர் என்ன, மியூச்சுவல் ஃபண்டா அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. அப்படித்தான் பண்ண முடியும். அதாவது வந்து நேற்று சுரேஷ் நான் பேசிகிட்டு இருந்தா சொத்து சொத்துன்னு சொல்கிறோம்ல, அது சொத்தில் வந்து நண்பர்களும் வர்றாங்க. ஆடு மாடு கோழி இந்த கால்நடை வருது, குழந்தை செல்வம், இந்த நிலம் செல்வம், அதே மாதிரி நண்பர்களும் செல்வம். அதனால் நல்ல நண்பர்கள் சம்பாரிச்சு வைங்க. எதுக்கு நான் வந்திருக்கிறேன்னா, அப்போ கார்த்திக் கூப்பிட்டா வந்ததாக ஒன்று சென்னையிலேருந்து கேமரா தூக்கிட்டு வந்து ரெண்டு வீடியோ எடுத்துகிட்டு போய் கோயம்புத்தூர்லாம் எடுக்கிறாருன்னா அவர் கூப்பிட்டு நான் தென்காசியும் வந்ததே ஆகணும், பாபநாசம் போய்த்தான் ஆகணும். இது கிழக்கு மேற்கு ரோடுங்க. இந்த ரோட்டுக்கு வடபக்கம்தான் பூமி. இது 700 அடி ரோடு ஃபேஸு. இந்த ரோடு வந்து இப்படி வந்து இப்படி கட்டாகி போகுதுங்க. இது மண்தடம் பொதுத்தடம். இந்த பக்கம் இருக்கிற எல்லா காட்டுக்காரங்களுக்கும் இது இதுவும் கவர்மெண்ட் ரோடு தான், மண் ரோடு. இந்த பக்கம் மண் தடம், அதே மாதிரி வந்து அந்த பக்கம் மண் தடங்க. அந்த பக்கம் தோட்டம் தான் ரோட்டுக்கு, இந்த பக்கம் தோட்டமாக தான் இருக்குது, இந்த பக்கம் தோட்டமாக தான் இருக்குது. இதுவும் வந்து 20 அடி பாதை. இது மேற்கு பக்கமாக இருக்குது, கிழக்கு பக்கம் ஒரு 20 அடி பாதை இருக்குது. ரெண்டுக்கு நடுவில் தான் பூமி இருக்குது. வடக்கு பக்கம் மட்டும்தான் வேற ஒருத்தர் நிலம் வருதுங்க. காடு சுற்றியும் ஃபென்சிங் பண்ணியிருக்குது. இது சுற்றியுமே வந்து சின்ன சின்ன ஃபார்முக்கு தான் நிறையா இருக்குதுங்க. தென்னை இருக்குது, எலுமிச்சை இருக்குது, இப்போ மாதுளை போட்டிருக்கேன் காபூல் மாதுளை. இந்த டவர் லைன் வந்து பக்கத்து காட்டில் இருக்குது. இதுக்குள்ளே வந்து ஈபி லைன் வந்து எந்த போஸ்ட்டுமே இல்லை, ஹெச்டி லைனும் இல்லை, எல்டி லோக்கல் லைனும் இல்லை. நம்ம போருக்காக உள்ளே போகிறது தான் ஈபி சர்வீஸ் வந்து அக்ரி சர்வீஸ் அந்த லைன் மட்டும்தான் உள்ளே போகுதுங்க. 1, 2, 3 போல் இருக்குது. அது நம்ம லைன் சின்ன லைனு, அது பிரச்சனை இல்லை. அது எப்படி எப்போ வேணாலும் மாற்றி போட்டுக்கலாம். மற்றது ரெண்டு சைடு கேட்டு போட்டிருக்காங்க, 2 ரூம் உள்ளே இருக்குது. இதுக்கு மேலே பேசுகிறக்கு ஒன்றும் இல்லைங்க. டாக்குமெண்ட் வாங்கி பாருங்கள், ரேட் ஓகே வேணால் வாங்கிடுங்க. தட பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லை. ரெண்டு பக்கம் தடம் இருக்குது, முன்னாடியும் தடம் இருக்குது, பிரச்சனையே இல்லைங்க. இதுக்கு மேலே எல்லா டீட்டெயிலையும் கார்த்தி சொல்லுவார். நன்றி, வணக்கம்.